நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமில் உள்ள பெண்களை குறிவைத்து காதலிப்பது போல நடித்து அவர்களின் வாழ்க்கையை சீரழித்த நாகர்கோயில் காசி வழக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதை மிஞ்சும் வகையிலான சென்னையில் மற்றொரு பகீர் சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரின் செல்போனுக்கு அடிக்கடி ஆபாசமான எஸ்எம்எஸ்கள் படங்களும் வந்துள்ளதை அடுத்து இதனை அறிந்த அவருடைய தந்தை போலீசில் பரபரப்பான புகார் ஒன்றையும் அளித்தார். இது தொடர்பாக அடையாறு சைபர் கிரைம் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் அத்தனை அம்பலங்களும் வெளிவந்திருக்கிறது. சென்னை தண்டையாறுபேட்டை முத்தமிழ் நகரைச் சேர்ந்தவர்தான் அருண் கிறிஸ்டோபர். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்துவிட்டு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வருகிறார். அவரின் முழு நேர வேலையே சமூக வலைத்தளங்களில் உலா வருவதுதான். அப்படி இன்ஸ்டாகிராமில் அறிமுகமானவர்தான் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி. நட்பாக பழகிய மாணவியிடம் பிளேபாயான அருண் கிறிஸ்டோபர் காதல் வலை வீச மாணவியும் ஒரு கட்டத்தில் காதலில் விழுந்துள்ளார். நெருங்கிய பழகிய இவர்களின் பேச்சு ஒரு கட்டத்தில் நிர்வாண படங்களை அனுப்பும் அளவுக்கும் நீண்டுள்ளது. இதையெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அருண் கிறிஸ்டோபர் மாணவியை தன் ஆசைக்கும் இணங்குமாறும் வற்புறுத்தியுள்ளார். மாணவியின் தோழிகளிடம் அத்துமீற இந்த இளம்பெண்ணையே பகடக்காயாக பயன்படுத்தவும் திட்டமிட்டுள்ளார் அருண் கிறிஸ்டோபர். இதற்கெல்லாம் அந்த பெண் மறுக்கவே நிர்வாண படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதாக கூறி மிரட்டியும் இருக்கிறார். பயந்து போன அந்த மாணவியும் தன் தோழிகளின் செல்போன் எண்கள் மட்டுமல்லாமல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டையும் கொடுத்துள்ளார். ஆனால் அருண் கிறிஸ்டோபரோ இளம்பெண்களின் கணக்கில் இருந்து மற்ற பெண்களை தொடர்பு கொண்டுள்ளார். பெண்தானே என நினைத்து மற்ற பெண்களும் பேச ஒரு கட்டத்தில் ஓரினைச் சேர்க்கைக்கு அழைப்பு விடுப்பது போல பேசி அதில் இணங்கிய பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் நிர்வாண வீடியோக்களையும் பெற்றிருக்கிறார் அருண் கிறிஸ்டோபர். அதன் பிறகு தன்னுடைய லீலைகளையும் ஆரம்பித்தும் இருக்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் பூதாகரமாகி கடைசியில் அருண் கிறிஸ்டோபர் கைதான பிறகுதான் இன்ஜினியரிங் முறையை பயன்படுத்தி பல திருக்கிடு சம்பவங்களை செய்ததும் அம்பலமானது. அவருடைய செல்போன் மற்றும் கம்ப்யூட்டரில் 100க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் புகைப்படங்கள் இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியும் அடைந்தனர். தன்னுடைய செல்போன் மற்றும் கம்ப்யூட்டரில் உள்ள ரகசியங்களை யாரும் பார்க்காமல் இருப்பதற்காக ஈசி வேலட் எனும் செயலியை பயன்படுத்தி மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. கிளவுட் ஸ்டோரேஜ் என்ற செயலியிலும் ஏராளமான ஆபாச படங்களை சேமித்து வைத்துள்ளார் அருண் கிறிஸ்டோபர். இந்த விவகாரத்தில் ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் உறுதியாகி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் உள்ள பெண்களையே தொடர்ச்சியாக குறிவைக்கப்படுவதை உணர்த்தியிருக்கும் இந்த சம்பவம் பலருக்கும் பாடமாக கூட அமையும். நன்றி, வணக்கம்.